முறையிலேயே நல்ல இடத்திலேயே அனுபவித்து நடக்கிறான். ஆக அவனுடைய கதி பாதுகையா செய்து இருக்கிறது என்று தெரிகிறது. இதில் இருந்து இப்படி இருக்கிற காலத்துல லோகத்துல மற்றவெல்லாம் இருக்காள அவள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னாக்க விஷமாது அபசத் பிரஜாரம் அவர்களெல்லாம் கண்டபடி நடக்கிறார்கள். சரிதான், தீய வழியிலே செல்கிறார்கள். அப்படி செல்றவாளெல்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல இடத்திலேயே நடக்கும்படியா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது யாரால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒன்னை தவிர வேற ஒருத்தரும் பண்ண முடியாது. ஆக யாரு பாதுகா தேவியை சேவிக்கிறாரோ பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறாரோ பாதுகா தேவியினுடைய கருணைக்கு யாரு பாத்திரமாகிறார்களோ அவர்கள் தான் உலகில கெட்ட வழியில நடக்காமல் நல்ல வழியிலேயே நடப்பார்கள். ஆக தீய வழியிலிருந்து திருப்பி எல்லோரையும் நல்வழிப்படுத்துவதற்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? ஆகினால எம்பெருமானுடைய கதியே முன்னதீனமா இருக்கு. அவனுடைய கதிக்கு நீதான் வெள்ளையா இருக்கிறாய். அப்படி இருக்கிற காலத்துல மற்றவர்களுடைய கதி நல்லதாக இருக்கணும்னு சொன்னா அது உன்னை விட்டால் வேறு ஒருத்தரும் இல்லை. எனவே பாதுகாதி ஆசிரியப்பவர்களுடைய கதி எப்பொழுதும் நல்லதாகவே இருப்பம், அவர்கள் நல்வழியிலேயே நடப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் பிரசாதித்தபடி ரங்கேஸ்வரேண சக ராசிய விசேஷபாக லீலோஜிதேது தவ ரத்ன சிலாதலேது மத்தியஸ்திதானி கதிஜித் மணிபாதரக்ஷே சப்யாம் விசேஷம் அநியோக்தும் இதி பிரதீமஹா. ஸ்லோகம் 291. கங்கேஸ்வரேண சக ராசிய விசேஷபாக லீலோஜிதேஷு தவ ரத்ன சிலாதலேஷு மத்தியஸ்திதானி கதிஜித் மணிபாதரக்ஷே சப்யாம் விசேஷம் அநியோக்தும் இதி பிரதீமஹா. எம்பெருமான் யாரு? ரங்கேஸ்வரன் அப்படின்னு சாதிச்சார். ரங்கம்னா இது நாட்டிய மேடை, நாட்டிய மேடைக்கு ஈஸ்வரம், அதுல வல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சிறந்த நடிகன் அர்த்தம். அதனால ரங்கநாதன் சிறந்த நடிகன். ரங்கேஸ்வரேண சக அந்த ரங்கநாதனோட கூட என்ன நாட்டியம் நடத்துறவ ஆறு கூட ஆறு நடிகை யாரு அப்படின்னு கேட்டவனாக்க ராசிய விசேஷபாக ஹீரோஜிதேஷு தவ ரத்னசிலோ அதலேஷு அப்படி நடிகை ஆடுறவ ஆறு நடிகை அப்படின்னு கேட்டா பாதுகா தேவி. சரியா, அவன் பெரிய சிறந்த நடிகன், அவன் கேட்ட சிறந்த நடிகை நீ. நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா ராசிய விசேஷபாக வாசியம் இருக்கே அதான் நிறுத்தம் என்ன சிங்காரத்துல அதனாக நிறுத்தம் அதாவது நடிப்பது இருக்கே நடிப்பது பல வகையான நடிப்பு உண்டு. அந்த பல வகையான நடிப்புகள் எல்லாவற்றையும் நீ நன்கு அறிந்தவாய். ஆக அப்படி அறிந்தவள் எப்படி நீ நடிக்கிறாய் அப்படின்னு கேட்டவனாக்க நடிப்பு என்பதே அழகாக பூமியில அடி வைப்பு தானே, பார்த்து அடி வைக்கணும், மாத்தி மாத்தி அடி வைக்கணும். ரத்தன விஷம் சிலாதலேஷு அந்த ரங்கத்திலேயே ரத்னமயமான தரை, அந்த ரத்னமயமான தரையில இவ எப்படி வைக்கிறா? லீலோஜி தேடு நாட்டியம் ஆடுவதற்கு உயிதமான இடம், கண்ட இடத்துல நாட்டியம் ஆட முடியாது. ஆனா ஸ்டேஜும் நல்லா இருக்கணும். அப்ப ஏற்பட்ட ரங்கமாகற நல்ல நாட்டியம் ஆடக்கூடிய அந்த மேடையில ராசியம் எப்படி எப்படி நாட்டியம் ஆடணுங்கிறது நடிப்பினுடைய அழகை அதனுடைய பிரிவுகள் எல்லாம் தெரிந்த நீ ரங்கநாதனோட கூட நடிக்கிறாய். சரியா, அப்படி நடிக்கின்ற காலத்துல நடுவில் பெருமாள் ரங்கநாதன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா மத்தியஸ்திதானி சில சமயத்தில் நின்றுடுறார். சரிங்களா, பெரிய நடிப்பு நடக்கச்ச நடுவில் நிற்கிறார். ஏன் நிற்கிறார் அப்படின்னா அதை வர்ணிக்கிறார் நடிகன் மணிபாதரட்சே சத்யம் விசேஷம் அனியோத்தமி பிரதீமஹா. நல்ல பாட்டு கச்சேரிகளை நாம் கேட்போம். சரிங்களா, அழகாக ஆடாபரா பண்ணிவிட்டு அந்த பாடகர் என்ன பண்ணுவார், டக்குரு நிறுத்துவார். நிறுத்தின உடனே ஸ்டேஜில் இருக்குமான ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்ப்பார். அவள் ஆஹா என்ன வேலை அப்படின்னு அவ சொல்றாளான்னு பார்ப்பார். அப்படி கவர்றதா அப்படிங்கிறதுக்காக. ஆக நம்ம பத்தி பாராட்டி அவர்கள் பேசணும் அந்த சமயத்துல அந்த சொல் கேட்கறதான்னு எப்படி ஆனால் பாடகர் கேட்பாரோ அது போல அழகாக நாட்டியம் ஆடிட்டே இருக்கிட்டு நடுவில் ரங்கநாதன் நின்றுடுவார். நின்ன உடனே எல்லாரும் எதுக்க
சத்தியம். யாரார் எங்க நாட்டியத்தை பார்க்கிறார்களோ, ஆக ரங்கத்துல வந்து இருந்து பெருமாள் ஜெயிக்கிறதுக்காக கூடி வந்து எல்லாரும் இருப்பார்கள்வா, அவர்களெல்லாம் நாட்டியத்தை பார்க்கலாம். ரங்கநாதனுடைய ரங்கநாதன் நடிப்பதை ரங்கநாதன் எழுத்திருவதை சேவிக்கிறாவா. அப்போ அவ நின்ன உடனே ஆஹா எப்படி இருக்கு அப்படின்னு அவ சொல்லணும். அல்லது ரங்கநாதன் என்ன இந்த நாட்டில் எப்படி இருக்கு தேவையா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கலாமல் இருக்கணும். கேட்டா அதுக்கு இதை ரொம்ப அழகா இருக்குன்னு அவ பதில் சொல்லணும். அப்படி நடு நாட்டியம் ஆடுறவர் நடுவில் நின்று நின்று நாட்டியம் ஆடுகிறார். நிற்பது எதற்காக அப்படின்னு கேட்டவனா, இந்த நாட்டியத்தினுடைய விசேஷங்கள் சரியாக இருக்கா, அதை மக்கள் நன்றாக உணர்ந்து சேவித்து தெரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கறத கேட்கறதுக்காகவே நடுநடுல நின்று நாட்டியத்தை ஆடுறான். ஆக பக்தர்களுக்கான அவரிடத்துல என்ன விசேஷம் இது, இந்த நாட்டியம் எப்படி ஏற்பட்டது, இது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் கேள்வியை கேட்பதற்காக நடுநடுல செத்த நின்று நாட்டியம் ஆடுகிறார் என்கிறார். அதாவது ரங்கநாதன் வெளியில எழுந்துள்ள போது பல மண்டபங்களுக்கு எழுந்துருகிறான், அங்கங்கே நின்று எழுந்துருகிறான். அப்படி பல இடத்துல நின்று எழுந்துருவதை வைத்து சுவாமி தேசிகன் இப்படி நாட்டியம் ஆடுவது போலும் என்ன அவனுடைய நடை, அது உலகத்திலே பிரசித்தம் ரங்கநாதனுடைய நடை. அதனால அந்த நடையை மனதிலே வைத்து அவனை அவங்க நாட்டியம் ஆடுவது போலும் நாட்டியத்தின் நடுவில் நாட்டியம் ஆடுவதற்கு நேரம் எப்படி நிற்பார்களோ, நின்று அது விசேஷத்தை அவர்கள் அங்கீகால் ஆதரவு பார்ப்பார்களோ, அல்லது விசேஷம் என்ன என்று கேட்பார்களோ, அது மாதிரி ரங்கநாதனும் இங்கே நாட்டி பாடுவதனுடைய விசேஷத்தை கேட்பதற்காக அங்கங்கே நிற்கிறார் போலும் என்று எவ்வருமான எழுந்துள்ளதை அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகம். நிச்சம் பதாவதி நிவேஷ்ய பதம் பவத்யாம் நிஷ்பந்த கல்ப பரிமேய பரிட்சதானி சிங்கார சீதலதராணி பவந்தி காலே கங்கேஸ்வரஸ்ய லலிதானி கதாகதானி. ஸ்லோகம் 292. நித்யம் பதாவதி நிவேஷ்ய பதம் பவத்யாம் நிஷ்பந்த கல்ப பரிமேய பரிட்சதானி சிங்கார சீதலதராணி பவந்தி காலே கங்கேஸ்வரஸ்ய லலிதானி கதாகதானி. ரங்கநாதன் உள்ளே எழுந்திருக்கிறார் ஏகாந்த சேவை. அந்த சமயத்தில் அதிக கூட்டம் கிடையாது. ஒரு சின்ன கொடை, ரெண்டு சாமரம், ரெண்டு கைதி வெட்டி, இம்மாதிரி அந்த எடுபடி சாமான்கள் எல்லாம் கூட ரொம்ப குறைந்து இருக்கும் அந்த சமயத்தில். அதை மாதிரி வச்சுக்கிட்டு எழுந்துருவார். அப்போ கூட்டமும் உள்ள நிறைய இருக்காது. பக்தர்களும் ஒரு சிலர் தான் அங்கே பெருமாளிடத்தில் ஈடுபட்டு அவனை சேர்க்கணும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள், சேவிப்பார்கள். அப்பொழுது ரங்கநாதன் மிக அழகாக சேவை சாதிப்பான். அப்ப தன்னுடைய அழகால அங்குள்ள பக்தர்கள் எல்லாம் அவன் வசப்படுத்துகிறான். அப்படி வசப்படுத்தின உடனே அந்த அழகை கண்டு உள்ளே சேவிக்க முடியாத அந்த பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா கேட்டவனா, அவர்களும் பெண்மையை பூண்டார்களோ என்று சொல்லும் முடியாத இருக்கும். ஏன்னா இவனுடைய சிங்கார ரசம், இவனுடைய நடிப்பு, இவனுடைய அழகு, இதிலே பார்த்து சொக்கி போய் அப்படியே அவர்களெல்லாம் எப்படியானால் நம்மாழ்வார் தான்
தான் வெளியில பொய்யாரமாக நடந்து சஞ்சாரமாக எழுந்திருக்கிறார். அந்த சமயத்தில் சில இடத்துல மண்டபங்களிலே அமர்ந்திருப்பார், சோலைகளிலே அமர்ந்திருப்பார். அமர்ந்திருப்பார், மறுபடியும் புறப்படுவார். இப்படி இருக்கிற காலத்தில் அமர்ந்த சமயத்தில் அந்த பாதியை தூக்கி பக்தர் என்ன பண்ணுவார், தன் தலைமையில தூக்கி வச்சுருவார். அப்படி புறப்படுற சமயத்தில் பாதியை திடீர்னு சமர்ப்பிப்பார். இந்த பாதியை சமர்ப்பித்துல போட்டி இருக்கும். அதனால அதை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கொண்டு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருத்தர் பாதியை சமர்ப்பிப்பாரலாம். அதை சாத்தி கொண்டு கங்கனா வந்து நடந்துடுவார். இந்த பாதியை சமர்ப்பிக்கிறதுக்கு ஏன் போட்டி போட்டு வரா அப்படின்னு கேட்டோம்னா, ஆறு ரங்கநாதனுடைய பாதுகையை தன் தலைமையிலே தாங்கிக் கொண்டு காத்திருந்து என்ன ரங்கநாதன் எழுந்திருக்கும் போது மறுபடியும் பாதுகையை அவன் திருவடியிலே சமர்ப்பித்தால் என்ன கிடைக்கிறது அவளுக்கு அப்படின்னு கேட்டவானா, ருத்ரபட்டம் கிடைக்கிறது, பிரம்மபட்டம் கிடைக்கிறது. அல்லது ருத்ரபட்டமோ பிரம்மபட்டமோ கிடைத்தவர்கள் பாருளே, அவர்களே வந்து தன்னுடைய ருத்ரன் வந்து தன்னுடைய மூன்றாவது கண்ணை மறைத்துக் கொண்டும் பிரம்மன் வந்து தன்னுடைய மற்ற தலைகளை மறைத்துக் கொண்டும் இங்கு பெருமாளுக்கு பாதுகையை எழுந்துள்ள பண்ணி சிறசு பேர்ல அந்தந்த சிறப்பதில சமர்ப்பிப்பாரலாம். ஆக பாதுகையை தாங்கி யாரு கைங்கரியம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ருத்ரபட்டம் பிரம்மபட்டம் எல்லாம் அனாயாசமாக கிடைக்கிறது என்று சாதிக்கிறார். ஆளுட் பவிஷ்யது அதிரிக்த முகாம் பூஜையிடுவா, அவர்களுக்கு அந்த ஆளுட் பவிஷ்யது அதாவது மூன்றாவது கண் அந்தஸ்திரீய நயனைகி என்பதனாலே அவர்களுக்கு மூன்றாவது கண்ணானது முள்ளே மறைந்திருக்கிறது. ஆக ருத்ரம் பட்டம் வேணும் என்பதற்காக அவர்கள் பாதியை சமர்ப்பிக்கிறார்கள் என்று கொள்ளலாம். அல்லது தான் ருத்ரபட்டத்தை பெற்றதற்காக திருநக்கரையை ஆவிஷ்காரம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தினால ருத்ரனே இங்க தேவர்களோடு வருகின்ற காலத்தில் மூன்றாவது கண்ணை மறைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு பாதியை சமர்ப்பிக்கிறான் என்றும் பொருள் கொள்ளலாம். அதே மாதிரி ஆயுட்பவிஷத் அதிரிக்த முகாம் பூஜையிடுவான், அதே மாதிரி பிரமணம் என்ன ஏற்கனவே பாதுகையை தாங்கி சிறசிலே தாங்கியதுனாலே பிரம்மபட்டத்திலே நீடித்திருக்கிறான். அப்படி பிரம்மாவாக இருக்கிறவன் தன்னுடைய கிருதஜ்ஞத ஆவிஷ்காரத்திற்காக இங்க வந்து ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறான். கைங்கரியம் பண்ணுகின்ற காலத்தில் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எழுந்துவிடும் போது அந்த பாதுகையை தன்னுடைய சிறசிலே தரித்துக் கொண்டிருந்து புறப்படுகின்ற காலத்திலே திருவடியிலே கொண்டு வந்து சார்பிக்கிறான். ஆக இப்பொழுது மற்ற தலைகளை அவர் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மறைத்துக் கொண்டு கைங்கரி பண்ணுகிறார்கள் என்று சொல்லலாம். அல்லது யாரு எம்பெருமானுடைய பாதியை சிறுசிலே தாக்கி அந்தந்த நடக்கிற காலத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ருத்ரபட்டம் இந்திரபட்டம் அதே மாதிரி நான்முகன் பிரமன் பட்டம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் என்பதை இங்கே காட்டுகிறார். எஸ்யந்தி ரசிகசிய விகார காலே, எம்பெருமான் பரம ரசிகன், அங்கங்கு அமருவான், மறுபடியும் எழுந்து விளையாடுவான், சிறு சிறு தூரம் செல்வான். இப்படி ஏகாண்டத்திலே பண்ணிக் கொண்டிருக்கிற காலத்தில் விகார காலேன் பாரக்கிரமேண கிருதினா, பாக்கியம் பெற்றவர்கள் இருக்கார்களே அவர்களெல்லாம் முறைப்படி முதல்ல ருத்ரன் சமர்ப்பிச்சா ருத்ரன் சமர்ப்பிக்கிட்டான், அடுத்தது நான்மகன், அடுத்தது இந்திரன், இவர்களெல்லாம் காத்து கொண்டிருந்து அந்தந்த சமயத்தில் பாதியை தன் சிறுசிலே தாங்கி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆக என்ன தெரியுது, பாதுகையை ஆராதிக்கின்றார்களோ பாதுகாராஜர்களுக்கு உடனே அவர் விரும்பினால் ருத்ரபட்டம் அல்லது வரப்போகிற பிரம்மபட்டம் எல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடி ரங்கேஸ்வரே சமதிரூடல் ரங்கராஜே மாதங்கராஜன் திருதாம் மணிபாதுகேத்வாம் அன்வாசதே விதிருதாரு சிதாசபத்ரா சொர்க்கௌகசா சுபகஜாமர லோலஹஸ்தாஹ. ஸ்லோகம் 295. கங்கேஸ்வரே சமதிரூடல் கங்கராஜே மாதங்கராஜ விதிருதாம் மணிபாதுகேத்வாம் அன்வாசதே விதிருத சாரு சிதாசபத்ராஹ சொர்க்கௌகசா சுபக சாமர லோலஹஸ்தாஹ. பெருமாள் இப்படி விழுந்து வெளியில எழுந்திருந்த காலத்துல சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவா, கருடோத்சவம் பண்ணி இருப்பா பெருமாளுக்கு. அப்போ கருடன் மேல பெருமாள் எழுந்துருவா, அப்போ வீதி உற்சவமாகவோ மண்டப உற்சவமாகவோ கருடன் மீது எழுந்துருளி குறிப்பிட்ட இடத்திற்கு ரங்கநாதன் சென்றிருந்த காலத்துல அவன்
இரும்பேது திருடாழ்வான் மீது எழுந்திருக்க அப்படின்னால அப்பொழுது பாதகியை தரித்திருக்க மாட்டான். அந்த சமயத்துல இந்த பாதகி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பக்கத்துல கூட இருக்கா நாங்க வந்து சேவிக்கிட்டா வந்த தேவர்கள்லாம் இருக்காரு இல்லையா, அந்த தேவர்கள் எல்லாம் அந்த பாதகியை தங்கள் தலைமையில தூக்கிட்டுவார். தூக்கிட்டு மாதங்கராஜ் மணிபாதுகேத்வான் அவர்களுடைய இதுல என்ன பண்ணுவான், தன்னுடைய ஐராவதங்கிற யானை இருக்கேன், அந்த ஐராவதங்கிற யானையினுடைய மஸ்தகத்துல தலை மீது இந்த பாதகியை வைத்துக் கொண்டு வரப்படுவான். கூடவே மறுபடியும் எந்த இடத்துல பெருமாள் மறுபடியும் கருடாருடானை விட்டுவிட்டு அருகே இறங்குறாரோ அந்த சமயத்துல பாதகியை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா, அதுக்காக இவன் எடுத்து செல்வான். எப்படி எடுத்து செல்வான் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய வாகனமான ஐராவதம் இருக்கேன், அந்த ஐராவதத்து மேலே ஏற்றி அதை எடுத்து செல்வான். அப்பொழுது மத்த தேவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக, அன்வாச தேவி திருக சாது சிதாசபத்ராஹ சொர்க்கூகசா சுபக சாமர சோரஹஸ்தாஹ, மத்த தேவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு நிறைய வெண்பற்ற கொடைகளை வென்று பிடிப்பார்கள். இந்த பாதுகாச்சு அதை தவிர பல தேவர்கள் சாமரங்களை போடுவார்கள், சிலர் சுருட்டியை பிடிப்பார்கள், சிலர் சிறிய கொடைகளையும் என்ன மற்ற உதாரங்களான பரிசலங்களையும் எடுத்து செல்வார்கள். ஆக அங்க கருடோத்சவம் ரங்கநாதனுக்கு நடக்கின்ற காலத்துல இங்க யான வாகன உற்சவம் இங்க பிரமாதமாக பாதுகைக்கு நடக்குமா அந்த சமயத்துல தெரிஞ்சா, ஆக பாதுகைக்கு அவ்வளவு பாக்கியம் இருக்கு, அவ்வளவு பெருமை இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெய்சன் அனுபவிக்கின்றபடி, கிருஷ்ணோபதம் கதிவசாத் அபரிஷ்டஜந்தீம் லோகேஷு நித்ய விஷமேஷு சமப்ரஜானாம் அன்வேதுமிஷதி கிருதாம் அகிலை சுரேந்திரை கங்கா கசன்னு கருடத்வஜ பாதுகேத்வாம். ஸ்லோகம் 296. கிருஷ்ணோபதம் கதிவசாத் அபரிஷ்டஜந்தீம் லோகேஷு நித்ய விஷமேஷு சமப்பிரச்சாராம் அன்வேதுமர்ஹதி கிருதாம் அகிலை சுரேந்திரை கங்கா கசன்னு கருடத்வஜ பாதுகேத்வாம். இந்த ஸ்லோகத்துல பாதுகையும் கங்கையும் சமமானதுன்னு சில சொன்னார்கள். அதாவது பாதுகையானது கங்கையை ஒக்கும் அல்லது கங்கையானது பாதுகையை ஒக்கும், ரெண்டுக்கு சமமான தன்மைகள் இருக்கு அப்படின்னு சிலர் பேசினார்கள். அது பொருத்தமில்லை என்பது சுவாமி தேசியனுடைய திருவள்ளம். எப்படி அப்படின்னு கேட்டா, கங்கை எப்படி இருக்கு இந்த பாதுகை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். விஷ்ணோபதம் கதிவசாது அபரிஷ்டஜந்தீம் கங்கை எங்க உண்டாயிற்று அப்படின்னா, விஷ்ணுவனுடைய திருவடியிலேருந்து உண்டாயிற்று, திருவிலேருந்து உண்டாயி அப்புறம் அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு விஷ்ணோபதம், ஆகாசம் அப்புறம் ஆகாசத்தில் ஆகாச கங்கையாக அப்புறம் மாறிட்டது. ஆகாச கங்கையா இருக்கிற காலத்தில் அப்புறம் பகீரதம் பிரார்த்திக்க அது பூமிக்கு இறங்கிட்டு, பூமிக்கு இறங்குற காலத்தில் கங்கை ஆருடைய தலையில சிவனுடைய தலை மேல இருந்தது, அங்க இருந்து விட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு, கீழே இறங்குற காலத்தில் லோகேஷு நித்ய விஷமேஷு சமப்பிரஜானாம் லோகத்துல கீழே ஓடுற காலத்துல மலையிலேருந்து கீழே ஓடும் பொழுது மேடு பள்ளமான இடங்கள் தெரிஞ்சா, சில இடத்துல மேட்டும் பேர்ல பாயும், அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கணும்னா பள்ளத்துல இறங்கும், மறுபடியும் அங்க ஒரு மேடு இருக்கும் அது மேல ஏறி மறுபடியும் கீழே இறங்கும், இப்படியாக இந்த கங்கை ஓடும். அப்புறம் திருதாம் அகிலை சுரேந்திரி அந்த கங்கைய சிவபுரம் தன் தலையில சூடினான். ஆக இத மாதிரி கங்கைக்கு ஒரு பெருமை இருக்க, அத மாதிரி இந்த பாதுகையே அதுக்கு ஒத்து இருக்கு அப்படின்னா, எப்படின்னு கேட்டா, கிருஷ்ணோபதம் கதிவசாது அபரிஷ்டஜந்தி ரங்கநாதன் எங்க எழுதினாலும் பெருமாள் எங்க எழுதினாலும் விஷ்ணுவனுடைய பதம் திருவடி இருக்க, அதை பெருமாள் வெளியில நடக்கின்ற காலத்துல இந்த பாதுகை ஒரு விட விஷ்ணுவை விட்டு பிரியவே பிரியாது, அவன் திருவடியோடையே அது இருக்கும் தெரிஞ்சா. அப்புறம் லோகேஷு நித்திய விஷமேஷு சமப்பிரசாரம், அப்புறம் இந்த பாதையை சேவிப்பதற்காக தேவர்கள் வருகிறார்கள், லோகத்தில் இருக்கிற மனுஷர்கள் வருகிறார்கள், ஏழைகள் வருகிறார்கள், பணக்காரர்கள் வருகிறார்கள், இப்படி பல பேர் வர்றான் தெரிஞ்சா, அவ எல்லாரும் தன் தலையில இந்த பாதையை தாங்கிக்கிறார். அதனால இதுக்கு அங்க மேடு வள்ளத்துல ஓடுவது போல
நாம் அகிலை சுரேந்திரேகி பாதுகை எப்பேற்பட்டது அகிலைகி சுரேந்திரேகி தெரிஞ்சா யாராவது உயர்ந்த தேவதைகளா இருக்காளோ அவர்களெல்லாம் இப்பொழுதும் பாதுகையை தன் தலையாலே தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தெரிஞ்சா. ஆகையினால பாதுகைக்கு கங்கைய சீவன் தலையில தாங்குறான். ஆக இந்த காரணங்களை வைத்துக் கொண்டு என்ன பாதுகைய கங்கைக்கு சமம் சொல்ல முடியுமோ அல்லது கங்கையானது பாதுகைக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியுமோன்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அது என்ன பண்றது விஷ்ணுப்பதங்கதிவசாது அபரித்த ஜந்தி விஷ்ணுவனை பார்த்தா திருவடி அந்த திருவடியை கங்கை விட்டுடுத்தோம் விட்டுவிட்டு மறுபடியும் ஆகாசத்தில் ஓடிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓட ஆரம்பிச்சு தெரியுதா. ஆனா அந்த பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அபரித்த ஜந்தி எம்பெருமானுடைய திருவடிய எப்பொழுதும் முழுவதே இல்லை சஞ்சார காலங்களெல்லாம் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியோடையே சேர்ந்திருக்கும் என்ன ஆனால் கங்கை எம்பெருமானுடைய திருவிழில உண்டானாலும் கூட திருவடியோடையே சேர்ந்து இல்லை. அப்புறம் லோகேஷு நித்த விஷமேஷு சமப்பிரசாரம் இங்கே மேடு வெள்ளங்கள்ல ஓடுகிறது தெரிஞ்சா இது ஏழை எளியவர்கள் தலையெல்லாம் பாதுகை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அவ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நித்திய விஷமேஷு சமப்பிரசாரம் இது எங்க பாதுகையானது உயர்ந்த தேவர்கள் இருக்கால ஆறாறு அந்த தேவர்கள் ஒவ்வொரு இனத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் தலைமையில தாங்குவார்கள் அதை தெரிஞ்சா. ஆனால் இந்த கங்கை இருக்க கங்கைய சிவனுத்தன் தான் தலையில தாங்குறானே வெளிய மற்ற தேவர்கள் கங்கையை தாங்குவதில்லை அதனால அது பாதுகைக்கு விடுவில்லை. மேலும் திருதாம் அகிலை சுரேந்திரை எல்லா தேவர்களும் இவனை பாதுகையை தாங்குகிறார்கள் எல்லோரும் அந்த எல்லா தேவர்களும் இதை கங்கையை தாக்குவதில்லை. ஆகையினால கங்கைக்கும் பாதுகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறபடியினால எங்க கசன்னு அன்வேதுமருகதி கருடத்வஜ பாதுகேத்வாம் ஆக கருடவாகனான எம்பெருமானுடைய பாதுகையே நீ கங்கைக்கு சமம் என்று கங்கையோடு ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது தவறு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிற முடியும். அயக்ஷாமபேட்சிய தனுஜேந்திர கிரகம் பிரயாது புத்தைகவாம் விஹரதோ வகதூச்சம் தத்தாதிருஷானி சரணாவனி ரங்கபர்த்து சொத்சங்கமேன சுபகானி விபேட்சிதானி பிக்ஷாம் 297 பிக்ஷாமபேட்சிய தனுஜேந்திர கிரகம் பிரயாது புத்தைகவாம் விஹரதோ வகதூச்சம் தத்தாதிருஷானி சரணாவனி ரங்கபர்த்து சொத்சங்கமேன சுபகானி விஜேச்சிதானி. இந்த ஸ்லோகத்துல பாதியை சாத்திக் கொண்டு எம்பெருமான் நடமாடும் பொழுது அந்த பாதிகை திருவடி இது ரெண்டினுடைய சேர்த்தி அழகை பல தினசாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். திருநாள் எப்பப்ப நடந்தார் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணாவதாரத்துல பலி சக்கரவர்த்தி கிட்ட நடந்து பிச்சை வாங்க போனார். அதற்கு பிறகு அதே அவதாரத்துல ஆயர்வாடியில பிருந்தாவனத்திற்கு எல்லாரையும் ஆயர்வாடியிலிருந்து அழைத்து சென்று அங்க விளையாடி பரவாயாக நடந்து காட்டினார். பிறகு பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக தூத்தியம் அதாவது தூதனாக துரியோதன கிட்ட சென்றார். இப்படி மூன்று வகையா சமயத்துல பகவான் நடந்தார். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல பிச்சை வாங்கறதுக்கு போறான் தெரிஞ்சா. எம்பெருமான் சர்வலோக சரணியனான எம்பெருமான் பிச்சை வாங்க போறாமா அப்ப பிச்சை வாங்க போகச்ச அப்ப இருக்கிற நடைய உறுதி சார் நடை ஏன்னா வெட்டி நான் போய் பிச்சை வாங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாலும் ஏன் அதை ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டோம்னாக்க தேவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் ஆக 33 தேவர்களை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் பலி சக்கரவர்த்தி கிட்ட பிச்சை வாங்க போனான். அப்பொழுது நடக்கிற நடை அழகு இருக்க அது ஒரு துணிசாரம் இல்லையே. அதற்கு பிறகு உத்தேகவாம் விஹரதஹா அப்புறம் கிருஷ்ணாவதார காலத்துல பயிர்கள் தேவர்கள் கோபுரங்கள் எல்லாம் அழித்துக் கொண்டு இதுக்கு போனான். இங்க பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்ப்பதற்கு போனான். அப்போ பல துணிசா விளையாடி நான் அங்கே மாடுகளை ஓட்டி
திரும்பி வருகின்ற காலத்துல புல்லாங்களை ஊறி கொண்டு அப்படி திரும்பி வருவதை பாக்குற காலத்துல அந்த நடையாக எல்லாரும் பார்த்து ரசித்தார்கள் என்று யாதவாக்கு அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசியம். அப்பேற்க நடையாக இருந்தாலும் என்ன பண்ணான் காரியம், மாடு மயித்தான். மாடு ஏன் மயித்தான் அப்படின்னு கேட்டவனா, தன்னை சேர்ந்தவர்கள் பக்தர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாடு மேய்க்கும் தொழிலை அவன் காப்பாற்றினான். தேவர்களை காப்பதற்காக முதல்ல பிட்சாடனம் பண்ணான், இப்போ ஏழைகளை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணா மாடு மேய்க்க ஆரம்பிச்சான். அப்போ அப்ப நடக்க நட இருக்க அதுவும் ஒரு மாடுவை காப்பாற்றுறதுக்காக நடந்த நடைகள் இருக்க, மேய்ப்பதற்காக அந்த நடையாளர்கள் ஒரு தனி பரதூத்தியம். தன்னுடைய நண்பர்களை பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக துரியோதனனுக்கு தூதி சென்றான். அப்பொழுது தூதி சொல்லும் பொழுது தூதி வெற்றி பெறுமோ வராதோ தெரிஞ்சுதா, இந்த அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கிருந்து போகின்ற காலத்துல அவன் துரியோதனன் ஒழுங்காக இருக்கணும், அவரோட பேசணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட பாக்குற காலத்துல பெருமாள் என்ன பண்ணார், எதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக நடந்து சென்று தூதியில துரியோதனோட பேச சென்றார். ஆக அப்போது நடந்த நடையும் அது சாணா அழகு. இப்படியாக தத்தாதிருஷா நீ சரணாவ நீ ரங்கவர்த்து, இப்படி நடந்த நடைகள்லாம் இருக்க இந்த நடையெல்லாம் நியாயமா ஒசந்ததுன்னு சொல்ல முடியாது, எம்பெருமானுக்கு ஏற்றதுன்னு சொல்ல முடியாது. என்ன சர்வோகசரண்யன் பிச்சை வாங்க போவதா, அல்லது சர்வோகசரண்யன் மாடு மேய்ப்பதா, அல்லது இந்த தூது சொல்வது என்பது ஒரு எளியவர்கள் செய்யக்கூடிய காரியம் தெரிஞ்சுதா, தகவல் தவார் எடுத்துக்கொண்டு சொல்வது போல, ஏன்னா அத மாதிரி பகவான் சொல்லுவதா, இதெல்லாம் உயர்ந்தது இல்லையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இருந்தா இதெல்லாம் உயர்ந்ததாக ஆயிடுச்சு, ஏன் உயர்ந்ததாக ஆச்சு அப்படின்னு கேட்டார். தொத்சங்கமே சுபகானி எம்பெருமானுடைய இந்த லீலைகள் இருக்க, இதுகள்லாம் உசந்துதான் போச்சு. ஏன்னா தொத்சங்கமேன பாதுகா தேவி பெருமாள் என்ன பண்ணார் தெரிஞ்சுதா, பிட்சாடனம் பண்ணாச்சு ஒன்னசாத்தின்னு போனார், மாடு மேய்க்க போகச்சியும் ஒன்னசாத்தின்னு போனார், தூதி செல்லும் பொழுதும் ஒன்னசாத்தின்னு போனார். ஆக பாதியை சாத்தி கொண்டு பெருமாள் எழுந்துள்ளதுனால சுபகானி விஜயத்திதானி அந்த நடையெல்லாம் ரொம்ப சௌபாக்கியம் பெற்றது, மிக அழகாக இருந்தது. ஆகையினால பாதுகா சம்பந்தத்தினால இழிவான நடைகள்லாம் கூட உயர்ந்ததாக ஆயிடுத்து. ஆக பகவானுக்கு அப்படி உயர்வை பாதுகாக்கிறது பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசன் அனுபவிக்கின்றபடி நிர்வியஜ்யமான அவதாரலய பிரசிம்மா நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்னாசி ரங்கநிருபதே மணிபாதுகேத்வம் துக்காத்மகாம் பிரணமதாம் துரித பிரரோகாம் நிர்வியஜ்யமான அவதார லய பிரசிம்மா நிர்யந்திரணேன நிஜ சஞ்சரண கிரமேண மிருத்னாசி ரங்கநிருபதே மணிபாதுகேத்வம் துக்காத்மகாம் பிரணமதாம் துரித பிரரோகாம் பாதுக ரங்கநாதனுடைய பாதுக ரங்கநாதனுடைய நடையழகே அலாதியானது. ஆக அதோடு பழகின பாதுகையும் அதனுடைய நடையழகம் உயர்ந்தது கொஞ்சதான். அப்போ பாதுகையை சார்த்திக் கொண்டு ரங்கநாதன் எழுந்துள்ளும் பொழுது பொய்யாரமாக நடக்கிறான், அதை எல்லோரும் ரசித்து அனுபவிக்கும்படியாக இருக்கு. அது எப்படி இருக்கு, வர வர புதுசா புதுசா ஒரு தினசா நட போடுறான், புதுசு புதுசா நாட்டியம் ஆடுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடியை அப்படியெல்லாம் நடத்தி சொல்லுகிறது. நாட்டியத்திற்கேற்றதான புது வகையான தாளங்கள், அது ஒற்றுமையோடு ஏற்படக்கூடிய சப்தங்கள், பதங்கள் பாடுவது, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க மிக அழகாக இருக்கு. பாதியினுடைய சஞ்சாரமும் தடையில்லாது எங்கேயும் செய்ய நடக்க வல்லது. ஆக எல்லா இடத்துலயும் பெருமாள் அழைச்சுட்டே போறது, அது ரொம்ப பெருமை மிக்கது. ஆக இந்த பாதுக எம்பெருமானுடைய நடையழகை கூட்டிட்டு போறதுனால நாட்டிய அழகை கண்டு கழிப்பதற்காக
என்ன அதை அனுபவிக்கணும் என்பதற்காக பலர் மேலேந்து சொர்க்கவாசிகள் ஓடி வருகிறார்கள், கீழே பூலோகவாசிகளும் ஓடி வருகிறார்கள். எல்லாம் வந்தா என்ன பண்றான், விழுந்து விழுந்து ரங்கநாதனை சேவிக்கிறான், பாதுகையை சேவிக்கிறான். அப்படி அப்படி சேவிக்கிறாள அவளுக்கு எல்லாம் என்ன லாபம் அப்படின்னு கேட்டவனா, அவளுக்கு இந்த பிரிவில பண்ண பாவங்கள், முற்பிரிவில பண்ண பாவங்கள், அந்த வினைகள் எல்லாமே என்ன பண்றது, எந்த விதமான இன்னல்களை கொடுக்காம என்ன செய்யறது எப்படின்னு கேட்டவனா, அந்த பழைய பாவங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் இப்பொழுது முளைவிட்டு இவாளுக்கு தீங்கிழைக்கலாம் என்று முளைவிடுகிறது. அப்படின்னா துன்பம் கொடுக்க தயாராது. அந்த சமயத்துல இவாள் என்ன பண்ணிருக்கா, எம்பெருமானுடைய அடையாளை கண்டு ஓடி வந்து வாதியோடு இருக்கும்படியான திருவடியை விட்டு சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க தயாரா இருந்த அந்த முளை விட்டுக் கொண்டிருக்கும்படியான ஜென்மாந்திர வினைகள் பாபங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றது, அது துக்கம் தலை நிகழ்த்த இந்த பாதுக அது தலையில ஒரு அடிய வைக்கிறது. ஆமா, இந்த கோட காலத்துல இந்த வெங்காயத்தாமரைன்னு சொல்லுவா, குளத்துக்கு போனா அது கரையில தான் கிடக்கும், அது மேல டபக்கு டபக்கு நடிச்சுட்டு போனா சொடுக்கும், அது சத்தம் கேட்கும். அத மாதிரி விளையாடுவார்கள் குழந்தைகள் எல்லாம். அது போல இந்த பாதுகை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொருவருடைய வினைகள் பலனை கொடுப்பதற்காக ஆரம்பிக்கிறது. அப்படின்னா முளைவிட ஆரம்பிக்கிறது, பில்லு மாறி முளைவிட ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கிட்ட உடனே என்ன பண்றது, அது மேல எழும்பாதபடி இந்த பாதுகையானது அப்படியே மிதித்து நசிக்க அழித்து விடுறது. ஆக இவருடைய பாவ மூட்டைகளை எல்லாவற்றையும் இது மிதித்து நசுக்கி அது முளைவிட்டு இவனுக்கு துன்பத்தை தராதபடி செய்யறது. ஆக இவ்வளவு அழகான நடை, அந்த நடையோடு இருக்கும்படியான பெருமானை எல்லோரும் வந்து சேவிக்கிட்டு சரணாகி பண்றது. அப்படி சரணாகிதாருடைய பாவங்கள் எல்லாம் நடையினாலே இப்படியானால் உள் பூண்டுகள் முளைக்கும் போது நசுக்கி விடுகிறோமோ அதுபோல மிக சுலபமாக பாதுகாக்கின்றவள் அவைகளெல்லாம் மிதித்து நசுக்கி எல்லோரையும் நம்ம எல்லாம் காப்பாற்றுகிறார்கள். ஆக இந்த பாவங்கள், இந்த கொடியவர்கள் இவர்களெல்லாம் உள் பூண்டு மாறி நான் பாதுகையானது சம்மாரம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பெரியாழ்வாரும் அனுபவிக்கிறார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதங்கேளீர் என்று தொடக்கத்திலே தொடங்கி நான்காவது பாட்டுல ஆழ்வார் பேசுகிறார். தேனுகன் விளம்பன் காளியன் என்னும் தீம்ப கூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கடும் சிறுக்கன் குழல் ஊதினவோடு மேனகையோடு இலோத்தமை அரம்பை உருப்பகியர் அவர் வெள்ளி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினருதானே. அநேகமா இந்த பாட்டினுடைய கருத்தையே பிரதிபலிக்கிறது சுவாமி தேசியனுடைய இங்கே இருக்க முடியாத ஸ்லோகம். எப்படி அழகா சொல்கிறார், தேனுகன் விளம்பன் காளியன் எனும் தீம்ப பூண்டுகள், இதெல்லாம் பூண்டுகள். தேனுகன் அசுரன், விளம்பாசுரன், காளியன்கிற அசுரன், காளியன்கிறவன் இந்த நாக நாகவன் காளிய மடுவில் இருந்து கம்சம் எல்லாரையும் விஷத்தை கைக்கி அந்த தண்ணீர் கொடுக்கிற மாடு மாடுகள்லாம் கொன்று கொண்டிருந்தவன் அவன் காளியன். இதெல்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா, தீம்ப பூடுகள், இதெல்லாம் தீமையை விளைவித்துக் கொண்டுதான பூண்டுகள், முள்ளு உள்ளோடு கூடியிருக்கான பூண்டுகள் இருக்குமே, அந்த பூண்டுகள் மாறி நினைத்தான் கண்ணன். இவர்களெல்லாம் ரொம்ப சக்தி உடையவர்கள், அவரோடு பிரமாதமா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கலையா கண்ணன். இதெல்லாம் தீம்ப பூடுகள் அடங்க உழக்கி, எத்தனை பேர் வல்லாரு எல்லாரும் என்ன பண்ணா உழைக்கிங்கிறார், போட்டு காலால போய் தேய்ச்சி விட்டுறது அவ்வளவுதான். கானகம்படி உலாவி உலாவி காட்டுல அங்கங்கு நிக உலாவி அங்கந்த ஜெனுவாதி அசுரெல்லாம் இந்த பூண்டுகளை காலால் தேய்த்து மிதித்து அமுக்குவது போல கடிஞ்சிரு கண் குழல் ஊதின போது, அப்படி நடந்து கொண்டே இருக்கும்படியான சிறுவன் கண்ணன் குழல் கொண்டு ஊதினான் என்று பாபங்களை
வாக்களிக்கக்கூடியதான அந்த தோஷங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த அசுரர்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக மாய்த்து கொன்றான் அப்படிங்கறத எடுத்து காட்டிவிட்டு அப்புறம் அந்த நடைமுறை சேவைக்குத்தான் எல்லாரும் வந்தார்கள். அதை சாதிக்கிறார் மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர்கள் வெள்ளி மயங்கியும் இவன் கண்ணன் குரல் கொண்டு ஊதுகின்ற பொழுது இந்த குரலோசையை கேட்டு அதை ரசிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து மேனகை திலோத்தமை அரம்பி ஊர்வசி எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து கேட்ட பாட்டை கேட்ட உடனே குரல் உதினதை கேட்டுகின்ற காலத்துல என்னாச்சு அவர்களுக்கெல்லாம் வெள்ளி மயங்கி எல்லாம் வெக்கப்பட்டு போயிட்டான். சரிங்களா அவளெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருந்தா இந்திர சபையில நாம் தான் மிக அழகாக பாடுகிறோம், நாம் தான் நல்ல வெகுமதி வாங்கியிருக்கோம் இல்லையா, ஆயினால பட்டங்கள்லாம் பெற்றிருக்கிறோம், நமக்கு சமமா யாரும் ஆடவும் முடியாது பாடவும் முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் அவர்களெல்லாம். அவர்களெல்லாம் வெள்ளி மயங்கி வெக்கப்பட்டு மயங்கி என்ன பண்ணார், வானகம்படியில் வாய் திரம்பலின்றி திரம்பின்றி, அதாவது இனிமேல் நாம் வானகத்தில் ஆகட்டும் தேவலோகத்திலே ஆகட்டும் அல்லது படியில் கீழோகமான பூலோகத்திலே ஆகட்டும் எந்த இடத்துலயும் இனிமே நாம் வாய் திறப்பதில்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, ஒரு அழகான பாட்டை கேட்ட விற்பாடு அந்த அழகா நம்மால பாட முடியலையே என்று நமக்கு எல்லாம் ஒரே வெட்கமாக இருக்கிறது. அதனால இனிமேல் நாம் எல்லாம் பூலோகத்திலாகட்டும் மேல்லோகத்திலாகட்டும் இது மாதிரி ஆடி பாடுவதெல்லாம் செய்வதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலாம் வெட்கப்பட்டு ஆடல் பாடல் அவை மாறினர்தானே என்று ஆடல் பாடல்கள் எல்லாம் விட்டுட்டாவா என்று ஆழ்வார் செய்கிறார். ஆக இந்த பாட்டில அந்த கண்ணன் அனாயாசமாக பூண்டுகளை மிதித்து நசித்துவது போல தேனுவாதி அசுரல் எல்லாம் சம்மாரம் பண்ணான். அதுபோல தன்னை சேவிக்க முடியாத பக்தர்களுடைய பாவங்கள் எல்லாம் பூண்டுகளாக நினைத்து அவர்களெல்லாம் மிதித்து பாதுகாக்க இல்லையானவர் அதை இல்லாமல் செய்து விடுகிறார். என்ன அதோடு சமயத்தில் இவருடைய நாட்டு நாடகம் ஆடல் பாடல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா மேனகை உருவி இவர்களெல்லாம் தோற்கும்படியாக இருந்தது. அப்பேற்பட்ட கண்டநாதனுடைய நடையோடு அந்த பாதுகாதியானவர் எல்லோருடைய பாவத்தையும் போக்கி அனுகிரகிக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவிக்கின்றவர். நித்யம் ஏவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம் சோபி சுதந்திரஜரிதா ததீன விருத்தி காவாகசா ததிதரேஷு நிதம்பஜேஷு. நித்யம் ஏவ ஜகதா மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம் சோபி சுதந்திர ஜரிதா சுதீன விருத்தி காவாகதா கதிதரேஷு நிதம்பஜேஷு. ஸ்லோகம் 299. மக்கள் செய்த பாவங்களுக்கு தேவர்கள்